நான் உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நாமலைய மண்ணா போற்றி, கண்ணாறு முதற் கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருமானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையாரே போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருப்படிகளை நான் மரபடிமைகளால் வழங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவனே செல்வர்களே, உங்கள் அனைவருக்குள்ளே மனங்கனிந்த வணக்கம். பரஞ்சோதி முனிவுடைய திருவிளையாடற் புராணம் பலவீசர படலத்தை நாம் சிந்திக்கின்றோம். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் கீர்த்தி திராகவல் என்ற பகுதியிலே பெருமான் செய்த திருவிளையாடல்களை எல்லாம் பொதுவாக 64 திருவிளையாடல் என்று பொதுவாக சொல்வாங்க. அந்த திருவிளையாடல்களை எல்லாம் அவர் தொகுத்து சொல்லியிருக்கிறார். அதன் பின்னணியில்தான் பின்னாலே திருவிளையாட புராணத்தில் என்ன பெருமாள் எல்லாம் செய்த விளையாடுகள் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு மூலமாக இருப்பது கீர்த்தி திரகவில் இருக்கின்ற மாணிக்கவாசருடைய தொடர்கள். அதனால் நாம் என்ன செய்கிறோம், அங்கே கீர்த்தி திரகவில் என்ன சொன்னாரோ அந்த வரிக்கு உள்ள புராணத்தை படிச்சோம். நாம படிக்கிறது கலவீசன படலம் என்றால் அங்க எப்படி இருக்கிறது என்றால், கிராத வேடமுடு குஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி கிளிரது படுத்து மாவேட்டாகி ஆகமம் வாங்கியும் என்று 2-4 தொடர் இருக்கு இல்லையா, 4 அடிகள் இருக்கு. அந்த 4 அடிகளும் வலைவீசன படலத்தையும் உத்தரகோச மங்கையிலே பெருமான் இருந்து உபதேசித்தார் என்பதையும் குறிப்பாக சொல்லுகிறது. அதனால் திருவிளையாடு புராணத்தில் என்ன செய்கிறார்கள், வலைவீசன படத்தை முடித்தவுடனே கடைசியாக உத்தரகோச மங்கைக்கு செல்லுகிறார் பெருமான். அங்கே சென்று உமையம்மைக்கு ஆகமங்களை குறிப்பாக தெளிவாக சொல்லுகிறார் என்று வருது. அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். உத்தரகோச மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டியது மாணிக்கவாசகருக்குத்தான் என்பது என்னுடைய தந்தையாருடைய உரையிலே பார்க்கிறோம். ஆனால் புராணங்கள்ல உத்தரகோசமங்கை புராணத்துல பெருமான் அங்கே வந்து உபதேசம் செய்தார் என்று இருக்கிறது. அதெல்லாம் அந்த கருத்து வேறுபாடுகள் புராணத்தில் நிறைய உண்டு. ஒரு புராணம் அதான் பாரதியார் கூட பாடுறாரு, ஒரு புராணம் சொல்வதை இன்னொரு புராணம் சொல்வது கிடையாது, சொல்லாமட்டதுல மறுக்கின்ற புராணம் உண்டு, ஒரு புராணத்தை மறுக்கின்ற இன்னொரு புராணம் கூட உண்டு என்றெல்லாம் பாரதியார் பாடுறார். உயிர் பெற்ற தமிழன் பாட்டு என்ற அந்த தலைப்புல புராணங்களை பாடுறார் பாரதியார். அதுல இந்த விஷயத்தை சொல்றார், அன்று புராணங்கள் செய்தால் அதில் நல்ல கவிதை பல பல தந்தார், கவிதை நல்லா இருக்குது, ஆனால் ஒன்று பொய் என்றும் சொல்லும், அதை மெய் என்று இன்னொன்று சொல்லும் என்றும் பாடுறார். அதனால கருத்து வேறுபாடுகள் நிறைய உண்டு. புராணத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, காரணமாக பெருமான் திரிவரம் எரித்தார் என்று சொன்னால் திரிவரம் எரித்த செய்தியினால நிறைய முக்கியமான செய்தியாக சங்க இலக்கியத்தில் கூட வருது. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் வருது, இன்னும் கூட வருது பாட்டுல. அந்த திரிபுரம் எரித்ததை பற்றி சொன்னால் திருத்தி எரித்தார் என்று இருக்கிறது, விழித்து எரித்தார் என்று இருக்கிறது, கணை எய்தார் எரித்தார் இருக்குது. இப்ப நாம எதை கொள்றது, திருமுறையா இருக்கு, திருமுறையிலே பார்த்தீங்கன்னா விரித்து எரித்தார் திருத்தி எரித்தார் இருக்குது. அது இல்லாமல் சுபாசகத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் எல்லெடுத்து போனார், அதாவது மேருமலை வில்லாக வளைத்துக் கொண்டு போனார், அம்பை எடுத்து போனார், ஒரு அம்புதான் எடுத்து போனார், ஆனா அது கூட அம்பு போடவில்லை, அம்பு எய்யவில்லைன்றார் திருவாசகத்துல. ஆனா திருமுறையில் அம்பு எய்தார்னு வருது. அது மாதிரி எங்கெங்க என்னென்ன வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பொருள் கொள்ளணும். அதனால வலைவீசர படலத்துல இவரும் கூட இறுதியாக அப்படித்தான் சொல்ல போகிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு படிக்கிறோம். 44 பாட்டு 47வது பாட்டு இருந்து படிக்கணும். 46 முடிச்சுட்ட 47வது பாட்டு. தன்பெரும் கணத்து உலால் உலான் ஓர் தலைவனும் சலதிபானம் என்பது தோன்ற வேடமெடுத்து எரி வலைதோல் இட்டு தென்புறம் அழைப்ப
தாவி மீள் மீன் குடம்பை தாங்கி பின்புறம் நடந்து செல்ல பெருந்துறை பக்கம் புக்கான். பாக்கம் அது கடற்கரை ஊருக்கெல்லாம் பாக்கம் என்று பெயர். கடற்கரை நகரமாக இருந்தால் அதற்கு பட்டினம் என்று பெயர். காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் சொல்றோம் இல்லையா, அதனால கடற்கரை ஊர் எல்லாம் இப்ப சென்னப்பட்டினம் கூட சொல்றோம். கடற்கரை நகரத்தை எல்லாம் பட்டினம் சொல்லுவோம், ஊரை வந்து பாக்கம்னு சொல்லுவோம், ஒரு பகுதியை பாக்கம் என்று சொல்லுவோம். அதனால மீன்துறை பெருந்துறையிலே மீனவர் சேரியாக இருக்கின்ற அந்த பக்கத்துக்கு பாக்கம்ன்ற அங்கே போறாரா? எப்படி போறார் என்றால் மீனவனாக போகிறார்னு வருது. மீனவனாக போகிறார் என்பதற்கே ஒரு சமாதானம் சொல்லுகிறார் பரஞ்சோதி முனிவர். என்ன சொல்றார், தன்னுடைய கணங்கள் இருக்குல்ல 18 கணங்கள், அந்த 18 கணங்கள்ல வருணனும் கடலுக்கு தலைவனாக இருக்கின்ற வருணன் ஒருவன் அல்லவா, தலதிவானன் சலம் என்பது தண்ணீர், கடலிலே வாழுகின்றவன் கடலுக்கு தலைவன், அது சலதியின் அர்த்தம். உங்களுக்கு குறிப்பை கொடுத்திருக்கிறேன், தலதி என்றதுக்கு கடல் என்ற ஒரு பொருள் உண்டு. பஞ்சனை பொய் கோள் சொல்லுதல் என்றெல்லாம் அதுக்கு தலதி என்றதுக்கு பொருள் உண்டு. சிலப்பரிகாரத்தில் கோவலன் மாதவியோடு இருந்து விட்டு உடையெல்லாம் இழந்து கண்ணகியை பார்க்க வரப்பொழுது அவன் என்ன சொல்றான், சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குழந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்தேன் என்று பாடுறான். அங்க சலம்புணர் கொள்கை சலதின்னு வருது பாருங்க, அந்த சலதி என்பது வஞ்சனைனா வஞ்சனை, வஞ்சனை பெண்ணவர் மாணவி அவளை சேட்டுறான், அவள நாள் இருந்துட்டு அவள் மூலமாக ஒரு குழந்தை கூட பிறந்திருது, அப்படி இருந்துட்டு இங்க வந்து அவ வஞ்சனை செய்த ஆள் அப்படின்னு சொல்றான் கோவலன். கோவலனுடைய கேரக்டர் பற்றி சொல்லுவாங்க சிலப்பரிகார ஆராய்ச்சியாளர்கள், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா ரொம்ப எமோஷனல் டைப் அவன், உணர்ச்சிகரமாக உடனே முடிவெடுத்துருவான். அப்படி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, திடீர்னு இருப்பான் திடீர்னு ஒரு முடிவெடுத்துருவான், மாதிரி இருக்கக்கூடாது பெரிய தவறு, எமோஷனல் டைப்னு சொல்லுவாங்க. உணர்ச்சிகரமாக இருந்தவர்கள் முடிவெடுத்தால் அது சரியாக இருக்காது. ஆனா கோவலன் அப்படி மாணவி திடீர்னு பிரிஞ்சுட்டு வந்துடுறான், வஞ்சனை செய்தவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறான். அதனால சலதி என்றால் வஞ்சனையின் அர்த்தம், சலதிவானன் என்றால் செய்த நிலத்தில் இருக்கின்ற கடல், கடல் நிலத்துக்கு தலைவனாக இருக்கிறவன், அவன் ஒரு கணம் சிவகணங்கள்ல ஒருவன் என்று நான் அந்த எழுதல எனக்கு நினைவுதான். நான் எழுதல, அதாவது புராண நூற்றில் முதல் பாடல், அதாவது கடவுள் வாழ்த்து பாட்டு, நான் அதை எழுதல உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக்கலான்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு அது என்ன பண்ணணும், புறநானூறு பழைய உரை உவேசாவுடைய பதிப்பு உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும், அதுல முதல் பாட்டு கடவுள் வாழ்த்து பாட்டு, சிவபெருமானை வாழ்த்துகின்ற ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டு. அதுல பிறை முதல் வண்ணமாகின்ற அப்பிறையான் பதினெண்கனவும் போற்றவும் படுமேன்னு வருது, ஏத்தவும் படுமேன்னு வருது. இறை முதல் வண்ணமாகின்ற அப்பிறை பதினெண்கணங்கள் ஏற்றப்படும் இல்லையா, 18 கணங்கள் வருது பாருங்க, அந்த 18 கணங்களை என்னென்ன 18 என்று உரையில் எழுதியிருக்கிறார். இன்னும் நச்சினாருக்கெல்லாம் கூட எழுதுறார், அதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. புறநானூறு பழைய உரை ரொம்ப சிறந்த உரை, நல்ல உரையாசிரியர் எழுதியிருக்கிறார், பெயர் தெரியல. அதுல அந்த 18 கணங்களை சொல்றார், தேவர் அசுரர் புனிவர் கிண்ணரர் கிம்ருடர் கருடர் இயக்கர் தாக்கதர் கந்தர்வர் சித்தர் சாரணர் வித்யாதரர் நாகர் பூதம் வேதாளம் தாராகணம் ஆகாசவாசிகள் போகபூமியோர் என இவர்கள் பிறவார உரைப்பர் என்று வருது. பிறவார உரைப்பர் வரும்போது முருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில நச்சினார்க்கிணியர் சொல்லுகிறார்,
தக்கையாகப்பரணி உரை பழையோரையில் ஒன்று சொல்றாங்க, சிங்களந்த நிகண்டி என்றதுல சொல்றாங்க. 18 கணங்களை எங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் என்றால், 18 கணங்கள், 18 என்னென்ன என்பத இப்ப நாம் புறநானூற்றுல பார்த்தோம், புறநானூற்று உரையில் பழைய உரையில பார்த்தோம். அது இல்லாமல் திருவுருகாற்றுப்படை 10 பாட்டு திருவுருகாற்றுப்படை நச்சினார்க்கினை உரையில் இருக்கிறது. தக்கையாக பிறனை உரை பழைய உரை, இதே மாதிரி பழைய உரை போல தக்கையாக பிறன் அருமையான உரை, அதுல பார்க்கலாம். அல்லது நிகழ்ந்த அகராதியில பிங்கலந்த நிகழ்ந்த 18 கணங்கள் என்று பார்க்கலாம். என்னுடைய நண்பர்னா மாணவர் அவரு, தாமரைக்கண்ணன் ஒரு 2 நாளைக்கு முன்ன வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கிறார், என்கிட்ட இருக்குது, முடிஞ்சா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். 1008 லிங்கங்கள்னு சொல்றோம் இல்லையா, சகசரலிங்கம் என்று சொல்றோம். அது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரான் கோவில் போனீங்கன்னா அங்க ஒரு சன்னிதி தனியா இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் சுத்தி வரப்பொழுது ஒரு தனி சன்னதி, 1008 லிங்கம் இருக்கும். அது ராமர் பூசித்த 1008 லிங்கம் அங்க போட்டிருப்பாங்க. அந்த 1008 லிங்கம் என்னன்னதோ வரிசையா அனுப்பிச்சிருக்காங்க. 1008 லிங்கம் பேர் அனுப்பிச்சிருக்கிறார். இப்ப நான் ஆச்சரியப்பட்டேன், எங்கேயோ பிடிச்சிருக்கிறார், அதை உடனே நமக்கு ஷேர் பண்ணிருக்கிறார். நான் தெரிஞ்சு வச்சுக்கலாம், 1008 பேர் நம்ம ஞாபகம் வச்சு முடியுமான்னா அதான் பார்த்து நான் உங்களுக்கு பின்னால் அதை ஷேர் பண்றேன். அது மாதிரி பல உரைகள் அப்படிலாம் இருக்கிறது, அதை நாம் அப்படி பார்த்துக்கோ சொல்றோம். எல்லாவற்றையும் நுட்பமா பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனா மாதுரா போடுறார், 18 கணங்களை போடுறார், புறநானூற்று படையவரில் அது இருக்கிறது. அதனால சலதீவாளன் என்பவன் சிவகணங்களிலே ஒருவன். அதனால சலதீவாளனாக வளைஞ்சனாக தானே இருக்கிறாங்க, கடைக்கு தலைவன் தானே. எனவே தாமும் அது போல வளைஞ்சனாக வேடம் போடலாம் என்று போகிறாராம். தன்பெரும் கணத்துளோன் குளத்துடான் தன்பெரும் கணத்துளான் ஓர் தலைவனும் சரதிவானன். அப்படி தன்னுடைய கணத்துல சிவகணங்கள்ல ஒரு தலைவன் யார் என்றால் நெய்தல தலைவனாக மீனவனாக இருக்கிறான் அல்லவா என்பது தோன்ற, அதனால வேடம் எடுத்து அதே வேடத்தை எடுத்துக்கொண்டான் பெருமான். எரி வலை தோல் இட்டான், வலை முக்கியமானது, வலை இருக்கணும் இல்லையா, வலை வீசணும் இல்லையா, அந்த வலை வீசுகின்ற வலையை தோல் மேலே போட்டுக் கொண்டான். வெண்புறம் இருக்கு, வெண் என்று பாட்டுல வெண் என்று சொன்னால் குறிப்பில் எழுதியிருக்கிறேன், வெரின் வெரின் என்பது முதுகுன்னு அர்த்தம். பொருள் பொருள் என்று முடியும், அது ஒப்புக்காக பொருள் என்று முடியும். தமிழ்ல இந்தி என்று முடிகின்ற சொல் கிடையாது, ரொம்ப கிடையாது, பழைய காலத்தில் இருந்தது, இப்ப கிடையாது. காங்கா சாஞ்சா டானா தா நான் சொல்றேன் இல்லையா, தாவுக்கு பக்கத்தில் வர நான் தன்னகரனா அந்த இந்துன்னு சொல்லும், அந்த மாதிரி இந்து என்று சொல்ற முடிகிற சொற்கள் தமிழ்ல கிடையாது, ஆனா ஒண்ணு இருந்தது. அது வெரின் என்பது முதுகுன்னு அர்த்தம், வெரின் என்றால் முதுகு, அதை வெண் என்று குறிப்பா சுருக்கி சொல்வான். பொருள் என்றால் பொருள நாற்றுப்படை, பொருள நாற்றுப்படை அல்ல பொருள் வருது பாருங்க, அந்த பொருள் ஒப்பாக இருப்பது என்று சொல்றது. அதுபோல சில தமிழ் சொற்கள் பழைய காலத்துல இருந்தன, அது தொல்காப்பியத்தில் அது சொல்லப்படுகிறது. அதனால இங்க வெண்புறம் அழைப்பை என்றால் புறம் என்றால் முதுகுன்னு அர்த்தம், முதுகுப்புறமாக இருக்கிற பக்கத்தில் அந்த அலை வலை மேல போட்டவுடனே அது அசைந்து கொண்டு வருதா. காவி மீனிடு உடம்பை தாங்கின்றார், மீனிடுகின்றேன். இந்த காவி என்று சொன்னால் காவுதல், ரெண்டு பக்கம் காவடி தூக்கி வராங்க இல்லையா, காவடி தூக்கி வருவது போல இந்த பக்கத்தில் வலை போட்டிருக்கிறார், இந்த பக்கத்துல மீன் பிடிக்கின்ற குடம்பை, அந்த ஒரு பிரம்பு கூட மாதிரி இருக்கும் இல்லையா கூடை, அதை போட்டுக் கொண்டிருக்கிறார். அது ரெண்டுமாக தாங்கி கொண்டு போகிறாராம் பெருமான். ஒரு பக்கத்துல மீன் வலை, இன்னொரு மீன் பிடித்தால் போடுகின்ற அந்த குடம்பை, குடம்பை என்பது பார்த்து சின்ன பிரம்பு கூட மாதிரி இருக்கும் கூடை, அது பின்புறம் நடந்து செல்ல பெருந்துறை பக்கம் புக்கான் சொல்லிருக்கிறோம். அங்க குடம்பை என்பது மீனிடும் கூடு, மீன் வைக்கின்ற தலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடினு எழுதியிருக்கிறோம். பெண் என்பது வெறின் முதுகு
என்று அதை கொடுத்திருக்கோம். இன் என்று மெய் இறுதியில் வரும் சொல் அது. தமிழை இஞ்சி என்று வரலாம், பழைய சொல்லாக இருக்கிறது. பார்க்க அதனால தன்பெரும் கணத்துளான் ஓர் தலைவரும் தலைவாளன் என்பது தோன்ற வேடம் எடுத்து எரிவரை தோழிட்டு என்புறம் அழைப்ப காவி மீனிடு குடம்பை தங்கி தாங்கி பின்புறம் நடந்து செல்ல பெருந்துறை பாக்கம் தான். இந்த பெருந்துறை பக்கத்திலே இருக்கிற இனவர்சேரி பாக்கம் இருக்கின்ற கடற்கரை ஊர் அங்கே வருகிறார் என்று பாருங்க. என்னெல்லாம் இருக்குது? கழித்தலை கண்டல் காடும் கைதைதான் கைரியம் காணும் நெய்தல் சுழித்தலை கிடங்கும் நீத்து சுகிர் என்னும் தோட்டு பெண்ணை வடித்தலை சுமந்து பார்கள் வார்ப்ப பாய் அங்காந்து ஆம்பல் குளித்தலை மலர் பூங்கானல் கொடுவலைச்சேரி சேர்ந்தான். வலைச்சேரி என்பது வலைய விசுகின்ற மீனவர்கள் வாழ்கின்ற இடம் ஊர். அந்த ஊரை பற்றி என்ன சொல்றார்? கண்டல் கைதை என்று சொல் சொல்றார். கண்டல் என்பது செண்டாழை, கைதை என்பது வெண்டாழை. அப்போ முள்ளிச்செடி, கண்டல் என்பது முள்ளிச்செடியாக செண்டாழையாக இருக்கிறது, புத்தர் போல நிறைய கிடக்குது. வெண்டாழை கைதை நிறைய கிடக்குது. அது இல்லாமல் பனைமரங்கள் எல்லாம் வளர்ந்து கிடக்கின. கடற்கரை பக்கத்துல பனைமரம் இருக்கும், இந்த பனைமரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றது. அந்த பனைமரம் வளர்கிற பொழுது அந்த தோடு என்றால் ஓலை. நம்ம தமிழ்ல எல்லா மரங்களுக்கும் இலை என்று சொல்வது கிடையாது. பனைமரம் தென்னை மரத்தெல்லாம் ஓலைன்னு தான் சொல்வோம். தென்னை ஓலை, பனை ஓலை என்றுதான் சொல்வோம். மற்ற மரங்கள் எல்லாம் இலைன்னு, மா இலை தேப்பிலை என்று சொல்றோம் இல்லையா, அதுபோல இலை என்று சொல்றோம், ஓலை என்று சொல்வோம். இலைதான் அங்க இருக்கிற இலைதான், பனைமரத்தில் இலைதான் அது. எனவே அந்த இலை சுகுர் என்னும் தோட்டு பெண்ணை, தோடு என்றால் ஓலை, தோடுடைய செவியன்னு சொல்றோம் இல்லையா, பனந்தோடுதான் பெருமான் அணிந்திருக்கிறான். பின்பாகத்தில் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் காதிலே தோடு பனந்தோடு அணிவார்கள், அது மங்களத்துக்கு அறிகுறி. இப்பதான் பொருள்களெல்லாம் போடுறோம், அது மங்களக்குறியாக மங்கள பொருள் அது. தோடு பனந்தோடு பனை ஓலை. இன்றைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் நீங்க போனீங்கன்னா ஆடி 18 ஆடிப்பெருக்கு காவிரி வருகின்ற பொழுது காதோலை கருமணி குங்குமம் இதெல்லாம் வைத்து கற்பூரம் ஏற்றி காவிரியை வழிபடுவார்கள். அந்த காவிரி நீர்லே அதை விடுவாங்க. காதோலை என்பது பனை ஓலை, பனை ஓலை மங்களப்பொருள். கருமணி என்றால் கையில கருப்பா இருக்கிற வளையன், குமம் மஞ்சள் இதெல்லாம் வைத்து வழிபட்டு காவிரியை வழிபடுவார்கள். காவிரிலேயே அதை தரைத்து விடுவார்கள், விட்டுருவாங்க. எனவே அது மங்களமான பொருள் பனை ஓலை. எனவேதான் தோளுடைய செவியன் என்று பாடுற. அதனால அந்த தோட்டு பெண்ணை என்றால் பனைமரம், தமிழ்ல பெண்ணை என்றால் பனைமரம். அந்த பனைமரம் பனை ஓலை அல்லவா, காற்றுல கிரகரன் அசையும், அசைகிற ஓசைக்குத்தான் சுகுர் சுகுர் என்று ஒரு வாசி சொல்ல ஒலி குறிப்பு தான், அது அர்த்தம் கிடையாது. சுகுர் என்றால் ஒலி குறிப்பு நம்ம எழுதியிருப்போம், அர்த்தம் கேட்குது இல்லையா? ஏதாவது ரெண்டு காய்ச்சி சரசரன் இருக்கு இல்லையா, சரசரன் சேர்க்கிறோம் இல்லையா, எல்லாம் அதெல்லாம் ஒலிக்குறிப்புகள். அதாவது கலகல என சிரித்தான், தலசல என பேசினான், திருவிரி என்று நடந்தான். இது ஒன்னொன்னா சொல்றோம் இல்லையா, ஒன்னொன்னு ஒரு சொல் சொல்லி வச்சுக்கலாம், இதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதை இரட்டை கிழவின்னு சொல்லுவாங்க, அதை சுறுசுறுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது சுகுரு சுகுரு என்று அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓசைக்காக பனை ஓலை அசைகின்ற ஓசைக்கு சுகுர் என்னும் தோட்டு பெண்ணின்ற, அது வடித்தலை சுமந்துதான் அடியில் நிறைய கிடைக்குதான், பனை மரங்கள்லாம் வளர்ந்துக்குதான். அது என்ன ஆகிறது என்றால் தலையிலே இருக்கின்ற பணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பணங்கள் எல்லாம் அப்படியே வடிகிறது தான். எண்ணங்கள் பணங்கள் எல்லாம் உடம்புக்கு நல்லது என்பார்கள். தென்னை மரத்திலும் கல் இறக்குவார்கள், பனை மரத்திலும் கல் இறக்குவாங்க. அதை சொல்றா நெய்தலத்தில்
பனைமரங்கள் நிறைய வளர்ந்து அந்த பனங்காய் பனங்காய் யாரும் பறிக்காமல் அப்படியே இருந்து அதுல இருந்து அந்த அந்த அது என்ன சொல்றாங்க தண்டு பனம் தண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும் அதிலிருந்து அதை வெட்டினா பால் ஒழுகும் அது அப்படியே ஒழுகினால் அது கல்லாக மாறலாம் அந்த கல் அப்படியே ஒழுகுதான் பனை மரத்திலிருந்து எது சாப்பிடுதுன்னு சொன்னா கீழே இருக்கிற ஆம்பல் மலர்கள் நெய்தல் மலர்கள் இருக்கு இல்லையா அது நிறைய மலை வாய் வாய் அப்படியே வாய் திறந்தது போல இருக்குமா அந்த கல் அங்கிருந்து சுட்டி சுட்டு வருகிறது அந்த கல்லை அருந்துவது போல ஆம்பல் மலர்கள் வாய் திறந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்திருக்கிற தலைச்சேரி செல்கிறார் என்று வருது பனைமரத்திலே இருக்கிற கல்லை எல்லாம் கல்லை வார்க்கின்றது பனைமரம் அது நெய்தலத்திலே இருக்கிற ஆம்பல் மரங்கள் எல்லாம் வாய் திறந்து சாப்பிடுகின்றன என்ன அர்த்தம் என்றால் கல் குடிக்கின்ற வழக்கம் மீனவர்களுக்கு உண்டு அதை குறிப்பா சொல்ற அங்கே இருக்கிற இயற்கை கூட மலர் கூட கல் குடிக்கிறது நெய்தல் மலர் கூட கல் சாப்பிடுறது என்றால் நெய்தலர் மக்கள் நிச்சயமாக சாப்பிடுவார் நெய்தலர் மக்களும் கல் சாப்பிடுவார் என்ற அந்த குறிப்பை அங்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் பனைமரம் கல் வார்க்கின்றது நெய்தல் மலர் வாய் திறந்து கல்லை சாப்பிடுகிறது அல்லவா அப்படிப்பட்ட வளமான பூங்கானல் சோலைகள் கடற்கரை பக்கமா இருக்கிற சோலைகள் இங்கே போகிறார் பெருமான் போகிறார் பெருந்தகை அமுதன்னாளை பெறாது பெற்றெடுப்பான் நோற்ற அருந்தவ வலைஞர் வேந்தன் அதிசய வகத்துள் தோன்ற பருந்தகையுடைய காளை வலைமகன் வரவு நோக்கி திருந்து அடவுடைய நம்பி யாரை நீ செப்பு என்றான் பெருமான் வருகிறார் எவ்வளவு அழகா இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியவில்லையா பெருமான் அழகா இருக்கிறார் என்னதான் வேஷத்தை மாத்தினாலும் மீனவராக இருந்தாலும் அவருடைய அழகை மறக்க முடியலையா அதனால என்ன சொல்றார் திருந்து அழகுடைய நம்பினர் அடுத்த உடனே அவருக்கு சொல்றான் அந்த மீனவன் அதாவது பெருமான் உமையம்மையை மகளாக பெற்ற அந்த வலைஞர் இருக்கிறா இல்லையா அவனுக்கு எவ்வளவு பெரிய தபம் என்றால் உமையம்மை மகளாக வந்திருக்கிறாங்க பெருமான் இப்பொழுது மருமகனாக போக போறார் அவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கிறான் அந்த வலைஞர் அதனால பெருந்தகை அமுது அண்ணாளை பெரிய தன்மை வாய்ந்த அமுதம் போன்ற உமையம்மை அந்த உமையம்மையை பெறாது பெற்றான் மகளாக வர வேண்டும் என்று விரும்பினான் புன்னை நிழல புன்னை மரத்தின் நிழல குழந்தையாக நம்மா படுத்துக்கிறதான் எடுத்து வளர்க்கிறான் எனவே பெறாறு பெற்றெடுத்தான் அப்படிப்பட்ட நோன்பு செய்திருக்கிறான் நோற்ற என்றால் தவம் செய்திருக்கிறான் பெருந்தகை அமுதன்னாளை பெறாது பெற்றெடுப்பான் நோற்ற அருந்தவை வலைஞன் வேந்தன் வலைஞருடைய வேந்தனா இருக்கிறானே அதிசயம் தோன்றனர் அகத்துள் தோன்றனர் மனசுகளை பார்த்தோன்னு என்னடா அழகா இருக்கிறானே ஒரு வலைஞன் வருகிறானே என்று அதிசயம் அகத்துள் தோன்றன் சொன்னார் மனசுக்குள்ளே அதிசயம் வருதாக பெருமானை பார்க்கிறான் இல்லையா பார்த்த உடனே அகத்துள் தோன்ற என்ன கேட்கிறான் பருந்தகை உடைய காளை வலைமகன் வலைமகன் என்று ஒரு அழகான பெயரை சொல்றார் கலைஞன் வலைமகன் வரவு நோக்கி திருந்து அடவுடைய நம்பி யாரை நீ செப்புன்னு ஆனான் பேரே சொல்றான் அப்பா ரொம்ப அழகாடு கேட்பானி நீ யார் மனசுக்குள்ளே அவன் அழகா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து கொண்டு நீ யாருப்பான்னு கேட்கலாம் அவனுடைய அதிசயம் வாய வெளியே வந்துடுது மனசுக்குள்ளே மகிழ்கின்ற அந்த மகிழ்ச்சி வெளியே வந்து சொல்றான் திருந்து அடகுடைய நம்பி யாரை நீ யாரையோ என்று சொன்னான் திருந்து அடகுடைய நம்பி யாரை நீ செப்புகின்றான் என்று வருது உங்களுக்கு அந்த 49வது பாட்டு 36வது பக்கத்தை கொடுத்துருக்கேன் நோட்ல கொடுத்துருக்கிறேன் நம்பி என்பது ஆண்மகன்ல சிறந்தவளை நம்பின்னு சொல்வான் நம்பி என்ற சொல் இருக்கு இல்லையா அது ஆண்மகளே சிறந்தவன் அது நான் எழுதியிருக்கிறேன் நம்பி ஆண்களை சிறந்த எழுதியிருக்கிறேன் ஆண்மகளே சிறந்தவளை நம்பின்னு சொல்வான் நங்கை என்றால் பெண்களில் சிறந்தவள் நம்பி என்றால் ஆண்களில் சிறந்தவன் நங்கை என்றால் பெண்களிலே சிறந்தவன் பெருமான் நம்பி அல்லவா அவரை விட யார் சிறந்தவன் இருக்கிறான் எனவே நம்பி என்கிறார் அந்த நம்பி என்றதுனால எனக்கு ஒரு நினைவு வந்தது சுந்தர பெருமான் அவரை நம்பி நம்பினே பாடுறார் சுந்தர பெருமான் நம்பி ஆறுவர் அவரே நம்பி ஆறுவர் அவர் பெருமானை நம்பி நம்பி என்று பாடுறார்
அதுக்கு நம்பி திருப்பதிகம்னே பெயர். பொதுவாக பாடுற பாட்டு நம்பி திருப்பதிகம் என்றே பெயர். அது சும்மா ரெண்டு எழுதியிருக்கிற, மெய்யை முற்ற பொடி பூசை ஓர் நம்பி, வேதம் நான்கு விரித்து ஓதிய ஓர் நம்பி, எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயேன்னு அந்த பாட்டு முடிக்கிற பதிகத்தை. நம்பி நம்பினே முழுமையான பதிகம் போட பாடுற. அப்ப பெருமா நம்பி அல்லவா, ஆண்கள் சிறந்தவர் அல்லவா, அதனால வீரமணி சொன்னா, திருந்து அடவுடைய நம்பி யாரையோ, யாரை என்றால் ஐ விகுதியது சாரியின்னு சொல்லுவாங்க, யாருன்னு கேட்கிறான், நீ யாரப்பா என்று கேட்கிறான், யாரையோ நீ செப்பு என்றான், சொல்லுப்பா என்றான். அந்த செப்பல் என்பது என்ன என்று சொன்னால், வினாவுக்கு ஒரு விடை சொன்னால் அது செப்பல்னு பேர் தமிழ்ல. தமிழ்ல சொல்லுதல், குறைத்தல், அமிழுதல், பகர்தல், கூறுதல், எப்படி இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா, எல்லாவற்றும் ஒரு ஏறக்குறை 35 சொல்றாங்க. அது எல்லாவற்றுக்கும் தனித்தனியா பொருள் உண்டு. குறைத்தல் என்றால் எங்க சொல்லணும், கூறல் என்றால் எங்க சொல்லணும், பகரல் என்றால் எங்க சொல்லணும் என்றெல்லாம் அந்த சொற்களுக்கு இடம் நோக்கி சொல்ல வேண்டியதெல்லாம் நமக்கு விதிகள் இருக்கின்ற தமிழ் அப்படி அழகாக அத்தனை சொற்கள் நமக்கு இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுபோல செப்பல் என்று சொன்னால், ஒரு வினா கேட்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு ஆசிரியர் வினா கேட்கிறார், வினாவை கேட்டுட்டு மாணவனே நீ செப்பு, இதற்கு விடை சொல் என்று அர்த்தம். செப்புவாய் என்றால் விடை சொல்லுவாய் என்று அர்த்தம். அதனாலதான் தெலுங்குல இப்ப செப்புன்றாங்க, எப்படி செப்பண்டி அப்படின்றாங்க இல்லையா, அவங்க அந்த சொல்ல வச்சிட்டு இருக்காங்க, வேற ஒன்று பொதுவாக சொல்லுன்றது வச்சுக்கிறாங்க. ஆனா தமிழ் இலக்கணத்துல செப்பு என்றால் செப்பும் வினாவும் வளால் ஒம்பல், தொல்காப்பியத்துல செப்பும் வினாவும் வரும், அந்த வினாவிற்கு விடை தவறாமல் சொல்ல வேண்டும் என்று செப்புன்றான். அதுபோல இங்க திருந்து அழகுடைய நம்பி யாரையோ நீ செப்பு என்றால் சொல்ல வேண்டும் வரும். அப்ப அவர் பதில் சொல்றார் பாருங்க, சந்தனான் மறைகள் தேரா தனி ஒரு வடிவாய் தோன்றி வந்தமீன் குலைஞன், அங்க வலைமகன் சொன்னார், இங்க மீன் குலைஞன், மீனைக்கெல்லாம் கொலை பண்றவன்னர், மீன் குலைஞன்னர், கலைஞன் குலைஞன்னர், யார் சந்தனான் மறைகள் தேரா தனி ஒரு வடிவம், மறைகளெல்லாம் தேடியும் கூட காட முடியாதவன், மறைகளாயின முன் போற்றி தேக்கிழார் பாடுறார், மறைகளாயின உன் போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற தலைவன், அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான். கருத்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கிழார் பெருமானை பற்றி சொல்ற பொழுது அறுவரை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியானாக இருக்கிறான் என்று சொல்றார். ஆனால் சந்தனான் மறை, சந்தம் என்றது ஓசை, இனிய ஓசை உள்ள அந்த வேதம், அந்த மறைகள் எல்லாம் தேராது, இன்னும் அறியாதவை, அறியாமல் இருக்கின்ற தனி ஒரு வடிவம், தனி என்றால் ஒப்பற்ற அர்த்தம், எப்பொழுதுமே தனி என்றால் ஒப்பற்ற, தனியாக இருக்கிறான் என்றால் ஒப்பற்றவனாக இருக்கிறான், அப்படிப்பட்ட வடிவமாக வந்து நிற்கிறான். வந்தமீன் குலைஞன் கூறும் என்ன சொல்ற மருக, என்ன சொல்றார் பெருமான், மதுரையில் வலைஞர்க்கு எல்லாம் தந்தை போல் சேர்ந்துள்ளான் ஓர் தனிவலை உழவன், நல்ல மைந்தன் யான், படைத்து காத்து துடைக்கவும் வல்லேன் ஆவே, வல்லன் ஆவேன். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க, மதுரையிலே வலைஞர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒருத்தர் இருக்கிறான், பெருமான் தானே, தலைவீசி இருக்கிற பெருமான் வலைஞனாக இருக்கிறார், அவர்தானே எல்லாருக்கும் தலைவர், அதான் அவர் சொல்றார், மதுரையில் வலைஞருக்கு எல்லாம் தந்தை போல் சிறந்துள்ளான் ஓர் தலைவன், ஒரு தனி உழவன், அவ வலை உழவன்றார், அந்த வலை உழவனுக்கு நல்ல மைந்தன் யான், அவன் பாராட்டுகின்ற மகன் யான், நாம் படைத்து காத்து துடைக்க வல்ல என்றார். அவர் கேட்ட கேட்கிற பதில் என்ன சொல்றார், நான் மதுரையில் இருக்கிற பெரிய மீனவ குடும்பத்தை சார்ந்தவன், எங்க அப்பா மீனவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறார், அவனுக்கு நான் மகனாக இருக்கிறேன், என்னுடைய தொழில் படைத்து காத்து துடைப்பேன்ற, ரொம்ப குறிப்பா சொல்ற, கலைஞனுக்கு தெரியாது பெருமான் தான் வந்திருக்கிறான், ஆனா அவர் என்ன சொல்லிட்டார், பா நான் படைத்து காத்து அழிப்பேன் என்பது போல அவர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். இதுல நம்ம நினைவு கொள்ள வேண்டியது என்னன்னா, வலை உழவன் சொல்றார் பாருங்க,
உழவன் என்ற சொல் பொதுவாக உழுதுடை செய்கின்றவன் தான், விவசாயிகள் தான் சொல்லணும். ஆனா தமிழ்ல அந்த உழவு என்பதை எல்லாவற்றுக்கும் சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா உழைத்தல், உழைத்தல் என்பதுதான் உழவு. அது ரொம்ப வருந்தி உழைக்கணும். அதனால் வருந்தி செய்கின்ற தொழில்களுக்கெல்லாம் உழுதொழி என்று சொல்ற உழவன் சொல்லிட்டாங்க. உழவன் சொல்லிட்டதுனாலே அங்க எழுதியிருக்கிறேன், புலன் உழுது உண்மார், புலவர்களுக்கெல்லாம் புலன் உழுது உண்மார். புலன் அறிவை உழுகிறார்கள். அப்புறம் நிலன் உழுது உண்மார், நிலத்தை உழுகின்றவர்கள் பண்ணையாளர்கள். தில்லேர் உழவர் வில்லாடிகள், வில்வீரர்கள். தொல்லேர் உழவர் புலவர்கள். இவர்கள் எல்லாம் புலவர், அவர்களுக்கெல்லாம் கூட உழவர்னு பெயர். எனவே உழவர் என்பது பொது சொல்லாக தில்லேர் உழவர், தொல்லேர் உழவர், புலன் உழுது உண்மார், நிலன் உழுது உண்மார் என்றெல்லாம் இருக்கு இல்லையா. அதுபோல இங்க என்ன சொல்றார் என்றால், நான் இப்பொழுது வலை உழவன், வலையினாலே வலை வீசி மீன் பிடிக்கிற தொழில் செய்கின்ற வலை உழவன் என்று சொல்றார். மீன் படைத்து அதை விற்பனைக்கு வைத்து அதையெல்லாம் விற்கின்ற மீனவன். எனவே படைத்து காத்து அழித்தல் அத நயமா சொல்றார். படைத்து என்றால் மீன்களை எல்லாம் அவர்தானங்க படைக்கிறார் கடல்ல, எல்லாவற்றையும் அவர்தானே படைக்கிறார். அவர் படைக்கிற அந்த மீன்களை தானே போய் பிடிச்சு வரும். எனவே படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். பொதுவா அது பொதுவா என்ன சொல்றார், மீனவனா வைத்து நான் கண்ணில் இருக்கிற மீன்களை எல்லாம் கொண்டு வருகிறேன், அது படைத்தல். அதையெல்லாம் பதம் செய்து நான் விற்கிறேன், எனவே காத்தல். அது உணவாக போகிறது அல்லவா, எனவே அழித்தல். அப்படிதான் விற்கிறேன் என்று மூன்று தொழிலுக்கு குறிப்பாக தான் செய்கின்ற படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழிலுக்கும் பொருந்துமாறு இந்த பாட்டை சொல்றார். சொல்றது சிலேடைன்னு சொல்லுவாங்க, அந்த கவர் பொருள் என்பார். கவர் பொருள் என்றால் உள்ளே ஒரு பொருள் வைத்து சொல்லுது, நேரடியாக சொல்லாமல் உள்ளே ஒரு பொருள் வைத்து சொல்றதுக்கு இல்லையா, அதுதான் கவர் பொருள் என்பார். அதனால ஐந்தன் யார் படைத்து காத்து துடைக்கவும் வல்லன் அப்படின்னார். அதோடு இல்லாம என்ன பண்ண போறாங்க, அல்லது வான்மீன் எல்லாம் அகப்பட வலை கொண்டு ஓச்ச வல்லவன். அடுத்து சொன்ன சொன்னார், வான்மீனையும் பிடிப்பேரும் நயமா சொன்னார். வான்மீன் என்ன அர்த்தம், வான்ன பெரிய அர்த்தம் தமிழ்ல. இன்னொன்று வான்மீன் தான் விண்மீன் அர்த்தம். கடல்ல இருக்கிற மீன் மட்டுமல்ல, அதை மட்டும் நான் படைக்கல, வானத்தில் இருக்கிற மீன் என்றால் விண்மீன், விண்மீனை கூட நான் தான் படைக்கிறேன் என்று அப்படி அர்த்தம். பெருமான் தானே எல்லாம் படைக்கிறான். அதனால கலைஞனா இருக்கிற அந்த தலைவனுக்கு சந்தேகம் வராதவாறு நான் வான்மீன் என்றால் பெரிய மீன் எல்லாம் பிடிப்பேன் என்று சொல்ற. வான்மீன் எல்லாம் அகப்பட வலை கொண்டு ஒச்ச வல்லவன். எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் அதையெல்லாம் வலையினாலே பிடித்து நான் அடிப்பேன் என்று சொல்றார். முப்பத்தி ஏழாம் பக்கத்தில் ஒரு குறிப்பு சொல்லிருக்கிறேன். முன்னீர் என்பதுக்கு கடலுக்கு ஒரு பெயர் முன்னீர். முன்னீர் கடல் என்று சொன்னால் மூன்று தன்மை உடையதுன்னு அர்த்தம். கடல் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. எனவே அது முன்னீர். நான் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, முன்னீர் என்றால் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் சொல்லிட்டாங்க. அது பொருந்தான் உரையாசிரியோடு, படி பழைய உரையாசிரியோடு சொல்லியிருக்கிறார். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூன்று சேர்ந்ததுனால முன்னீர் என்று. அது கடல்ல தண்ணி இல்லாமல் மழை பெய்யாது, மழை பெய்யாமல் ஆற்றிலே தண்ணீர் வராது, ஆற்றிலே வெள்ளம் போகாமல் ஊற்று எடுக்காது. எனவே எல்லாவற்றுக்கும் கடல் தான் காரணம். மழை நீர், ஆற்று நீர், ஊற்றிற்கெல்லாம் கடல் தான் காரணம். எனவே அது முன்னீர் சொல்ல முடியாது. மூன்று நீர், மூன்று நீரும் சேர்ந்தாவதுதான், ஊற்று நீர், ஆற்று நீர், மழை நீர்லாம் சேர்ந்துதான் கடல் சொன்னா அது பொருந்தார். மூன்று நீரையும் உருவாக்குது கடல். அதாவது ஆற்று நீர், ஊற்று நீர் எல்லாம் மழை நீர்லாம் உருவாக்குகிறது. எனவே அதுக்கு முன்னீர் அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணாங்க, முன்னீர் என்று சொல்லிட்டு முந்து நீர் என்றால் முன்னே தோன்றியது, முன்னே தோன்றிய நீர் என்று சொல்றாங்க. அப்படி முன்னீர் என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. என்றால் சிறப்பான பொருள் என்ன என்றால், அடையார் கண்ணல்லார் சொல்லுகிறார் சிறப்பிரிகாரத்தில், படைத்து காத்து அழிக்கின்ற கடல், அதனால்தான் அது முன்னீர் என்று பெயர். அதனால முன்னீர்ல என்ன சொன்னார் பெருமான், வான்மீனை எல்லாம் நான் பிடிப்பேன்னு சொன்னார்.
ஆன்மீகெல்லாம் பிடிப்பேன்னு சொன்ன உடனே அந்த வலைஞன் பார்க்கிறான், என்னடா முன்ன ஒன்று சொல்றான் இப்போது ஒன்று சொல்றானே என்று. முன்னம் புகன்ற சொல் ஒன்று, இப்பொழுது புகன்ற சொல் ஒன்று அல்லவா? நான் மதுரையில் இருக்கிற மீனவர் தலைவன், மீனவர் தலைவர்களுக்கெல்லாம் தன் மகன் சொன்னார். இப்ப நான் வானத்து மீனெல்லாம் கூட பிடிப்பேன் சொல்றானே, என்னப்பா என்ன சொல்றான், புரியலையே என்று. அற்று இவன் வளைஞன் கோலம் புள்ளிய மகன் கோல்னார். கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சவன், ஏன்னா வேஷம் போட்டு வந்திருக்கிறானா? தன்னுடைய மகளை கல்யாணம் பண்றதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்கிறானா? வளைஞன் கோலம் புள்ளிய, புள்ளுதல்னா பொருந்துதல் அர்த்தம். வளைஞனாக கோலம் போட்டு புரை, அதாவது புரைந்து வந்திருக்கிறான், மேக்கப் போட்டு வந்திருக்கிறானா? புள்ளிய மகன் கொல், புன்னம் புகன்ற சொல் ஒன்று, இப்போது சொல்லியது ஒன்று, இரண்டும் சோதனை சோதனை காண்டும். ஒன்னு சொல்றான் இப்ப ஒன்னு சொல்றானே என சோதித்து பார்க்கணும், உண்மையான மீனவன் தானா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று மனசுக்குள்ளே எண்ணுகின்றார் அந்த மீனவர் தலைவன் என்றான். உங்களுக்கு குறிப்பு கொடுத்திருப்பேன். அடுத்த பாட்டு 52வது பாட்டு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு சரி, அங்கே பாருங்க. வான்மீன் என்றால் விண்மீன் அல்லது பெரிய மீன். இறைவனுடைய இயல்பு மறைமுகமாக கூறப்படுகிறது. வான்மீன் அகப்பட வலை கொண்டு ஓச்ச வல்லவன், அப்படி ஒரு பொருத்தம். வளைஞ்சன் கோலம் புள்ளி இருக்கிறானா, வேடம் முடிந்து வந்திருக்கிறானா, சந்தேகம் வருது. புள்ளியே ஒரு சொல் சொன்னான், என்ன சொன்னான், நான் வளைஞ்சன், வளைஞ்சனுடைய மகன் சொன்னான். பின்ன என்ன சொல்றான், வானத்து மீன் எல்லாம் பிடிப்பென்றான், படைத்து காத்து துடைப்பென்றான். என்ன புரியல, முன்னே ஒரு சொல் சொல்றான், பின்னே ஒரு சொல் சொல்றானே, என்ன என்று சோதிக்க வேண்டும் என்று மீனவர் தலைவன் சொல்றான். இந்த பாட்டில் தொண்டுரை மனத்து ஆனல் துறைமுகன் அகுதி ஏவி, அகுதே பாட்டு தப்பா இருக்கு. தொண்டுரை மனத்து காணல் துறைமுகனே, துறைமுகன் அகுதேயில், இந்த தண்டுரை இடத்துவோர் வன்மீன் தளரென கறந்து சீற்றம் கொண்டு உரைகின்றது. ஐய குறித்து அது பிடித்து பிடித்தியேல், என் வல்லுரை கோதை மாறி மனம் செய்து தருவேன் என்றான். நீ வானத்து மீன்லாம் பிடிக்கலாம் இருக்கட்டும், பெரிய மீன் சொல்ற இல்லையா, பெரிய மீன் இருப்பதாலே தொண்டுரை மனத்து காணல் துறைமுகன்றார் பரஞ்சோதியார். அந்த மீனவனை, அந்த வலைச்சேல இருக்கிற அரசன் இருக்கிறான் இல்லையா, அந்த மீனவன் என்ன சொல்றார் பாருங்க, எப்பொழுதுமே பெருமான்மையிலே திருத்தொண்டு செய்கின்றவன் தொண்டுரை மனம், பெருமானையே எண்ணிக்கொண்டு திருத்தொண்டு செய்கின்ற மனத்தில் இருக்கிறவன், ஆனா இருப்பது கடற்கரையில் இருக்கிறான், மீனவனா இருக்கிறான். எனவே தொண்டுரை மனத்து காணல் துறை மகன். அதனால்தான் 63 நாயன்மார்கள் எல்லாரும் பக்தியுடையவங்க தானே, எல்லாரும் பக்தியுடையா இருந்தாலும் கூட மீனவர் குலத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் அதிபத்தர் பெயர். எரிபத்தர் ஒருத்தர் இருக்கிறார், அது இல்லாமல் அதிபத்தர் என்பது கடற்கரையை சார்ந்த ஒரு மீனவன், அவனுக்குதான் அதிபத்தர் என்று பெயர். பார்த்தா தெரியும், நாகப்பட்டினம் போய் பார்த்தா கோயில் இருக்கு. தொண்டுரை மனத்து காணல் துறைமுகன் அகுதேல், என்ன செய்யணும், இந்த தண்டுரை இடத்து, தன் துறையாக இருக்கின்ற குளிர்ந்த இடம், தண்டுரை இடத்து ஒரு வன்மீன் தடல் என குளிர்ச்சியா இருக்கிற இந்த பக்கத்துல நெருப்பு போல ஒன்று வந்துடுச்சுப்பா, ஒரு சுறாமீன் வன்மீன், சுறாமீன் தடல் என கறந்து சீற்றம் கொண்டு உரைகின்றது அப்படின்னா, அதாவது நெருப்பு போல மறைந்தும் சீரியும் வருதுன்றார் பரஞ்சோதியார். சுறாமீனை சொல்ற பொழுது வன்மீன் தடல் என நெருப்பு போலன்றார். ஏன் சொல்றாருன்னா, நெருப்பு மறைந்திருக்கும், வெளிப்பட்டால் சீற்றமா இருக்கும். அதுபோல சுனாமின் மறைந்திருக்கிறது, வெளிப்பட்டு எல்லாவற்றையும் அழிக்கிறது. எனவே நெருப்பு போலன்னு ஒரு உதாரணம் சொன்னார் பரஞ்சோதியார். இன்னொரு பொருள் அங்க எழுதியிருக்கிறேன், கடலுக்குள்ளே நெருப்பு இருக்கும். கடவைக்கனல் என்பது நடுவிலே, கடல் நடுவே
பெண் குதிரை வடிவமாக, பெண் குதிரை முக வடிவமாக கடவைக்கண்ணில் இருக்கும் என்பது நம்முடைய கொள்கை. அந்த விஷயத்தை திருமந்திரத்தில் சொல்லுகிறார், அதுதாங்க எழுதியிருக்கிற. என்ன சொல்றார், கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றீங்களப்பா, ஒன்று தெரிஞ்சுங்க, கடலுக்கு நடுவே ஒரு நெருப்பை வைத்திருக்கிறான் பெருமான், கடவைக்கண்ணில் வைத்திருக்கிறான். அதனால்தான் கடலிலிருந்து வருகின்ற அலை நிலத்திற்கு வந்து திரும்பிடுது, இல்லை என்றால் நிலத்துக்கு வந்து அப்படியே வர வேண்டியதுதானே. எத்தனை அலை வீசுது ஒரு நாளைக்கு, அத்தனை அலை திரும்பி போகாமல் நிலத்துக்குள்ள பாயலாம் இல்லையா. நிலத்திலே வந்தால் அப்புறம் நிலம் எங்க இருக்குது, கடற்கரை எங்க இருக்கு. பெருமா என்ன செய்கிறான், ஒரு குறிப்பிட்ட அளவு நீ போ அலை வீசு, ஆனால் பின்னாலே அதுக்கு மேல் போகாதே என்று அழகாக ஆட்சி செய்வது போல கடல் நடுவே ஒரு நெருப்பை வைத்திருக்கிறான். அப்படி நெருப்பை வைத்து நமக்கெல்லாம் நாள்தோறும் புறக்கிறானே, காவல் காக்கிறானே, அவரை இல்லை என்று சொல்லாது, இல்லை என்று சொல்லாதப்பா, அந்த கடவுளை கருணை உத்தவனை இல்லை என்று சொல்லாது என்று எஞ்சி பாடுகிறார். அந்த பாடலாம் எழுதுகிற வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றான். இரவும் பகலுமாக நமக்கு அருள் புரிகிறானப்பா, அவனை போய் இல்லைன்னு சொல்றீங்களே. இது போல என்றால் வல்லவன் வன்னிக்கு இறை நெருப்புக்கு தலைவனவன், வாரணம் இடை வாரணம் கடல் நடத்தும், கடலுக்கு இடையிலே நில் என நிற்பித்த நீதியுள் ஈசன் இந்த நெருப்பை கடலுக்கு நடுவில் வைத்திருக்கிறான். அதனால் அந்த கடல் அலை அதிகமாக வரல, நிலத்தை அழிக்கல. அப்படி செய்கின்ற பெருமான் அல்லவா, எவ்வளவு கருணை மிக்கவன். அவனை போய் இல்லைன்றீங்களப்பா, நாள் தோறும் கடலை பார்க்கறீங்க, பெரிய கடல் அலை வீசி வரத பார்க்கறீங்க, அலை பார்த்து பின்னாலும் கூட பெருமான் இல்லைன்னு சொல்றீங்களே, அது கூடாது என்று இயற்கையை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை எப்படியெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது, எப்படி அதிசயமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது அல்லவா, ஆற்றல் மிக்கதா இருக்குது அல்லவா. இதையெல்லாம் பார்த்து கடவுள் உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று இல்லையென வேண்டாம், இறையவசம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றான். தம்முதல் நமக்கெல்லாம் அவன் தலைவன், தம்முதல் இறையவர் யார், தம்முதல் உயிருக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான். உனக்கு தலைவனா இருக்கிற தெரிஞ்சுக்கலையப்பா நீ இல்லைன்றியே, அது எவ்வளவு நியாயமா என்று திருமந்திரத்துல பரிதாபமாக இறங்கி கேட்கிற பாடலாம் உண்டு. கோபப்பட்டும் பாடுவார் இறங்கி இது போல பாடுறார். வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில்லற நிற்பித்த நீதியுள் ஈசனின் இல்லை என வேண்டா இறையவசம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றான் என்று சொல்ல நல்ல நெருப்பு போலன்றான். அந்த தழல் என கறந்து சீற்றம் கொண்டு உரைகின்றது ஐய குறித்து அதை பிடித்தியேல், அதை பிடிச்சினா நான் என்ன பண்ற, என் வண்டுரை கோதை மாதிரி மனம் செய்து கொடு. நான் வளர்த்து வருகின்ற குழந்தை அல்லவா பெண் குழந்தை, அந்த அழகான குழந்தையை பெண்ணை உனக்கு நான் மனம் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னான். அது ஒரு குறிப்பு நாங்க எழுதியிருக்கிற தமிழரது முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் என்று ஒன்று உண்டு. இப்ப இலக்கணத்துல குஞ்சி முல்லை நிறுவனம் இதில் நான் பார்த்து இருக்க இல்லையா, அந்த நிலம் இருக்கு இல்லையா, இந்த நிலத்துல முல்லை நிலம் இருக்கு இல்லையா, முல்லை நிலத்துல ஏறு தழுவுதல் அதான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்றான். ஏறு தழுவுதல் என்பது நம்முடைய மரபு. அந்த யார் காளை அடக்குகிறார்களோ அவளுக்கு பெண்ணை கொடுப்பான், அது நம்ம தமிழ்நாட்டு மரபு. அது முல்லைக்கலி கலித்தொகை முல்லைக்கலி படித்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அங்கே எல்லாம் என்னென்னலாம் நடக்குது, அந்த முல்லை நிலத்து ஏறு தழுவுதெல்லாம் நிறைய அழகாக எழுதுக்கிற காளையினுடைய வகையெல்லாம் எழுதுற யார், சோழ நல்வரத்துறாரு பாண்டிய மன்னன், சோழ மன்னன் தமிழ்நாட்டு மன்னன் அந்த கலித்தொகை எழுதியிருக்கிற. கலித்தொகைக்கு என்ன சிறப்புன்னு சொன்னா, பாலை பாடியவன் ஒரு அரசன், பாலை பாடிய பெருந்தடு பாலைக்கலி பாடியவன் ஒரு அரசன், அப்புறம் முல்லைக்கலி சோழ நல்லுறுத்தினார் அவர் ஒரு பாண்டிய சோழ மன்னர். எனவே தமிழ் மன்னர்கள் சிறந்த புலவர்களாக இருந்து பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலாம் அருமையா இருந்தனால்தான் தொகுத்து இப்ப நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான். அதனால முல்லைகள வந்து ஏறு தழுவுதல் இருக்கு இல்லையா, அதுபோல் சுறாமீரை நீ அடக்கினால் வலை வீசி பிடித்தால் உனக்கு என் பெண்ணை தருகிறேன் என்கிறார். அது ஏறக்குறை ஏறு தழுவுதல் போல. ஏனென்றால் ஏறு என்பது எதற்கெல்லாம் சொல்லலாம் தமிழ்ல,
தொல்காப்பியத்தில் வருகின்றது. இந்த சிங்கத்துக்கு அரியேறுன்னு சொல்றோம், சிங்கம் அத ஏறு என்றால் சிங்கத்துக்கு சொல்லலாம். தொல்காப்பியர் எதெல்லாம் ஏறுன்னு சொல்றாரு பாருங்க, பன்றி, புல்வாய், குழை, கவரி என்றவை நான்கும் ஏறு என்றதற்கு உரிய. எருமையும் மறையும் தெற்றமும் அன்ன, கடல்வாழ் சுரமும் ஏறனப்படுமே. இந்த மூன்று சூத்திரம் சொல்றார். பன்றி இருக்கு இல்லையா, அந்த பன்றி ஆண் பன்றியே ஏறுன்னு சொல்லலாம். புல்வாய் மான் இருக்கு இல்லையா, மான் கலைமான் அதை ஏறுன்னு சொல்லலாம். உடை கூட மான் தான், புல்வாய் ஒரு வகை, உடை ஒரு வகை நினைக்கிறேன் நானு. கொஞ்சம் இருங்க, உடை என்றாலும் மான் தான் அர்த்தம். கலைமான்னு போடுறாங்க, அதான் அது அது ஒரு மான் தான், அதுவும் ஆண் அதான் கலைமான். உழையன் தான் ஆண்மான் எழுதுறாங்க அகராதியில. அதனால உழை அதான் பன்றி, புல்வாய், உழை, கவரிமான் இதெல்லாம் ஏறுன்னு சொல்லலாம். எருமை மறை, மறை என்பது ஒரு வகையான பசு, மறையா என்று யாரும் சொல்லுவாங்க. அந்த அதுல இருக்கிற ஆண் அதை ஏறுன்னு சொல்லலாம், மறையேறுன்னு சொல்லலாம். அதே போல சுறாமின் இருக்கு இல்லையா, துறவேறுன்னு சொல்லலாம். இலக்கணப்படி இதையெல்லாம் ஏறு என்று சொல்லலாம் என்றதுக்கு தொல்காப்பியத்தில் மரபி அல்ல சொல்லுகிறான்னு பார்க்கும். அந்த தலையென கலந்து சீட்டுங்கிற அந்த பன்மீன் சுறாமீனை பிடித்தால் உனக்கு என்னுடைய பெண்ணை நான் மனம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்றான். அப்புறம் சிங்கவேர் அணையான் காலில் செல்நடை படையில் பாய்ந்து செங்கரி தடங்கம் தட்ப தடங்களில் கிழித்து போக்கி போகி சிங்கரனான காலை வரையன கிடைத்த தோள்மேல் பொங்கலில் கிடந்து ஞான்ற தொகுமணி வரையை வாங்கினார். வேகமா போறார், வேகமாக நடக்கிறார், சிங்கம் போல நடந்து போறாராம். செல்நடை படையை பாய்கிறார். செல்நடை கால் என்று சொன்னால் காற்று அர்த்தம். சிங்கம் போல நடக்கிறார், காற்று போல் வேகமாக அந்த படகு பாய்கிறதா, காற்றுடைய வேகம் போல படகு பாய்கிறது. தங்கியறி தரங்கம்னா அலை, அலை வீசுகின்ற தலையெல்லாம் தடுக்குதான். இந்த படகு படகை தடுக்கிறது, தடுத்தாலும் கூட சேர்ந்து தடங்கள் கிழித்துக் கொண்டு போகிறார். அலையெல்லாம் கிழித்துக் கொண்டு பெருமான் இந்த படகொட்டி கொண்டு செல்கிறார். சிங்கரான காலை வரையற சிவகணத்து தலைவன் கிங்கரன் ஒருத்தர், ஏவல் செய்கிறவெல்லாம் கிங்கரன் பெயர். சிவகணத்தை அவன் நல்ல பலமா இருப்பான். அவனை போல் வரையனை கிடைத்த தோல், கிங்கரனை போல தோல்லாம், பெரிய தோல் இருக்கிற பெருமானுக்கு. ஆனா தோல் மேல் மாலை போல் தொங்கல்னா மாலை, மாலை போல் கிடைத்த வலை, மணி வலைன்றார். ஏன்னா வலையினுடைய முடியில விளம்புல மணி கட்டியிருப்பாங்க, வலையினுடைய முடிச்சு கீழே வருது இல்லையா, அதெல்லாம் மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணிகள்லாம் கோத்து கட்டப்பட்டிருக்கின்ற மாலை போல் தோளில் விழுந்து கிடக்கின்ற அந்த வலையை வாங்கினார். வாங்கி என்றால் அதை எடுத்து பொழுது வீசப்போகிறார். 53வது பாட்டில் செவ்விதின் நோக்கி ஆகம் திருகர் என்று எரிந்தான் பக்கம் கவ்விய மணிவில் வீச விசைவலை கரங்கி பாய பைவிரித்து உயர்த்து நாகம் விழுங்க வாய்ப்பட்ட மீன் போல் எவ்வினை சுரவையர் ஐயன் விடுவாய்ப்பட்டது. அலை வீசத்தை எப்படி வீசுறாரு ஒன்று சொல்றார். வேகமாக வீசுற பொழுது செவ்விதில் நோக்கினார், குறிப்பார்க்கணும். முதல்ல மீனை பிடிப்பதற்கு குறிப்பார்க்க வேண்டும், நன்றாக எங்க இருக்கிறது எப்படி பார்க்கிறார். செவ்விதில் நோக்கினார், அப்புறம் என்ன சொல்ல பாருங்க, ஆகம் திருகின்றார். ஆகம் என்றாலும் உடம்பு அலைகிறது. இந்த ஒலிம்பிக் எல்லாம் கூட பார்த்துருக்கலாம், அந்த ஷார்ட் புட்டு போடுறவங்க, ஈட்டி எறியறவங்கலாம் அப்படி வளைத்து கொண்டு உடம்பு வளைத்து கொண்டு போடுறாங்க இல்லையா, அது போல வலை வீசுறாராம். வளைத்து உடம்பை வளை திருகி, உடம்பை திருகிக் கொண்டு வலை வீசுறார், வலை வீசுறார். ஆகம் திருக நின்று எரிந்து எரிந்தான் செவ்விதின் நோக்கி ஆகம் திருக நின்று எரிந்தான். அப்ப அந்த மணிவில்
மணிகள்லாம் கட்டப்பட்ட வில் இருக்கு இல்லையா, ஓசையோடு மேல போகுது, அப்படியே போகுதா கடல் மேல். அது எது போல அங்க அந்த வலையில போய் மீன், அந்த சுறா மீன் மாட்டுதான். பாம்பின் வாய் அகப்பட்ட மீன் போல், தவளை போல் வச்சுக்கணும். பாம்பின் வாய் அகப்பட்ட தவளை அல்லது மீன் எல்லாம் பிடிச்சிட்டா விடாது இல்லையா. ஆனா பைவா பை விரித்து உயிர்த்து நாகம், கை என்றால் படம் பிரித்து ஆடுகின்ற மூச்சரிகின்ற, உயிர்த்து என்றால் தீரும். அப்படிப்பட்ட நாகம் விடுகின்ற பாம்பின் வாய் தேரை போல, அதுபோல் அந்த வலையிலே பிராமின் சிக்கிக் கொண்டது என்று சொல்றார். செவ்வினை சுரவேறு ஐயன் விடுவலைப்பட்டது. கொடுந்தொழிலுடைய சுறாமினும் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருந்தது அல்லவா, நந்தி தேவர் தான் சுறாமன் ஆயிருந்து எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருந்தாலே அது இப்பொழுது வலையிலப்பட்டது என்றார். ஒரு குறிப்பு உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பைசாசம் மண்டிலம் ரெண்டு எழுதியிருக்கிறேன், சரியா தமிழ்ல அவசரம் எழுதியிருக்கிறேன். மண்டிலம்னு எழுத மண்டலம் மண்டிலம்னு இருக்கு, மண் புலம் மாதிரி தெரியும். 53 பாட்டில் குறிப்பில் பைசாசம் மண்டிலம் என்று இருக்கும். பைசாசம் மண்டிலம் என்பதெல்லாம் மண்டிலோட வட்டம் நடத்தும், உடம்பை வளைத்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு நிலை போர்க்களத்தில் ஒவ்வொரு நிலை சொல்லுவாங்க. அதில் பைசாசம் என்ற ஒரு நிலை போர்க்களத்தினுடைய போர் செய்வதற்கு அம்பு எடுத்து வீசுவதற்கெல்லாம் இருக்கிற நிலை பைசாசம், வட்டம் வட்டமாக திரும்பி நிற்கிறது, திரும்பி வட்டம் போடுதல் போல. கிளம்பு சுத்துறாங்க இல்லையா, கம்பு கம்பு சுத்துறாங்க, காலை பார்த்தா தெரியும், காலை அப்படி ஸ்டெப் வைப்பாங்க, இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து ஸ்டெப் போறாங்க இல்லையா, அதுதான் வட்டம்ன்றாங்க. அதுபோல மீனை பிடிப்பதற்கு தான் சரியா ரெடியா இருக்கும், பிடிச்சு எடுக்கணும் இல்லையா, அதுக்கேற்றாற் போல நன்றாக காலை ஊற்றி கொண்டு படகளை வலை வீசுகிறார் பெருமான். அந்த வலையிலே மீன் மகை மாட்டிக்கொண்டது. மாசறு கேளிர் அன்பின் வலைப்படும் வலைஞர் ஹோன், தாய் வீசிய வலையில் பட்ட மீன் அதனை சுருக்க வாங்கி காசரி தரங்க முன்னீர் கரையடை இட்டான், கல்வாய் மூசுதேன் என்ன ஆர்த்து மொய்த்தன வரதச்சாரி. கிடைக்காத அந்த மீன் கிடைக்குதான், சுறா மீன் கிடைக்குதான். அதுக்கு என்ன சொல்றாரு பரஞ்சோதியார், மாசறு கேளிர் அன்பின் வலைப்படும் வலைஞர்கோன், மீனவனாக வந்திருக்கிறானே நம்முடைய பெருமான், அவன் குற்றமற்ற அன்புடையவர்களுக்கெல்லாம் அவன் கேளிராக சுற்றமாக இருக்கிறான். குற்றமற்ற அன்பு அடியாரின் அன்புக்கெல்லாம் அந்த வலையிலே வீசி அகப்பட்டார். பக்தி வலையில் படுவோன் அல்லவா மாணிக்க வாசகர், பக்தி வலையில் படுவோன், சித்தமும் செல்லா சேட்சியன் அவன் பக்தி வலையில் படுவோன். அதனால இந்த இடத்துல அன்பு வலையிலே அகப்படுகின்ற அந்த வலைஞர்கோல் அவன் வலைஞ்சுகிறான், வலை வீசி ஒரு மீன் சுறாமீன் அது அகப்படுகிறது, அதை கொண்டு வந்து தரையிலே போடுகிறான், தரையிலே கொண்டு வந்து தூக்கி போடுறான். போட்டபொழுது கல்வாய் மூசுதேன் என்ன, அதாவது கல்லை சுற்றி இருக்கிற வண்டுகள் மொய்ப்பது போல, கல் குணம் இருந்தால் அது வண்டுகள் மொய்க்கும், கல்லுடைய வாசனையை பார்த்துட்டு வண்டுகள் மொய்ப்பது போல, அந்த மீனை பார்த்த உடனே எடுத்து போட்ட சுறாவினை பார்த்த உடனே பரதச்சாதி எல்லா கூட்டமும் மீனவர் கூட்டம் எல்லாம் அங்கே வந்து பார்த்து ஓ என்று கத்துறாங்க, ஆர்த்து என்றால் சதம் போடுறாங்க, வண்டு மொய்க்கிற போது ஒரு ஓசை கேட்கும் அல்லவா, அதுபோல் புறாவினை பார்த்து விட்டு ஓ என்று சத்தமிடுகிறார்கள் பரதச்சாதியினர். பக்தி வலையில் படுவோன் காண்க என்று சொல்லியிருக்கும் 54 பாட்டு. அப்புறம் அல்ல பாட்டு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் திருவாசகத்துல, அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன், அருசமயம் படிவகை செய்து படவதேறி பாருடு விண்ணும் பரவி ஏத்த பிணிகட நல்கும் பெருந்துரை எம் பேரருளாளன், பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வாழ்மையும் வீசிடும் வகையறிவார் எம்பிரானாரே. பெருமானை எப்படி அறியணுமா, அவன் அணிமுடி ஆதி தலையில சடையில என்னெல்லாம் இருக்குது, தங்கை வைத்திருக்கிறான், பிறை வைத்துக் கொண்டிருக்கிறான், பாம்படிந்திருக்கிறான் சொல்றோம் இல்லையா, அந்த அணிமுடி ஆதி அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், ஆனந்த கூத்தனாக இருக்கிறான், 6 சமயங்களை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் நீ அவனுடைய உண்மையினை அறியணும்,
அவன் தலையிலே அறிந்து கொண்டிருக்கின்ற பிஞ்சகன் தலைக்கோலத்திற்கு என்ன அர்த்தம்? அவன் தேவன் தான், ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அல்லவா? ஏன் அவனை மகாதேவன் சொல்றோம்? ஏன் அவன் ஆனந்த கூத்தாடுகிறான்? ஏன் ஒரே சமயம் இல்லாமல் ஆறு சமயத்தை ஏன் படைக்கிறான்? யோகாயுதம் முதலாக கடவுள் கொள்கை இல்லாத மதங்களை கூட அவன் படைச்சிருக்கிறான், ஏன் படைக்கிறான்? இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுதான் சொல்ல வகையறிவார். மாணிக்கவாசகர் சொல்றார், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் செய்கின்ற பெருமான் படகிலே ஏறினார். படவு என்றால் படகு, படகு படகு படவை சொன்னாங்க அந்த காலத்துல, படகுன்றோம். படகிலே ஏறினான். இன்னும் மண்ணும் பாராட்டும்படியாக பெருந்துறைக்கு சென்று அங்கே பெண்பால் உகந்தான். அங்கே ஒரு மீனவ பெண்ணை விரும்பி இருக்கிறான். ஆனால் மணிவரை கொண்டு வீசினான் அல்லவா, வலை வீசினான் அல்லவா? இந்த செயலுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொண்டால் வகையறிவார், அவர் எம் பிரானார், எனக்கு தலைவன். மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? பெருமானுடைய கோலம், பெருமானுடைய செயல், இந்த மாதிரி வலை வீசுகின்ற அற்புதங்கள் இதெல்லாம் ஏன் செய்கிறான் என்று அறிந்து கொண்டால்தான் நாம் பெருமானை நன்றாக உணர்ந்து கொண்டவர் ஆவோம். அரைக்கலமையர் அறிவித்துத்தான், இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர்கள். பெருமான் கபால மாலை போட்டுக் கொண்டிருக்கிறான், தடையணிந்து கொண்டிருக்கிறான் என்று இகழ்கிறீர்களே, அதுக்கு என்ன பொருள்? உண்மை பொருளை தெரியாமல் இகழாதீர்கள் சொல்றார் இல்லையா காரைக்கலம்மையார். அதேதான் மாணிக்கவாதிகள் சொல்ற, அவன் பெருமான் அணிமுடை ஆதி, அவனுடைய அழகான சடை முடி, அதுல என்னென்னமோ இருக்கிறது. அமரருக்கெல்லாம் தலைவன், ஆனந்த கூத்தனார், ஆனந்தன் ஆடுகிறான், இதற்கெல்லாம் என்ன பொருள்? இந்த பொருளையெல்லாம் தெரிந்து கொண்டால் வகையறிவார், அணிவலை கொண்டு வான்மீன் விசிறு வகையறிவார், அவங்க எல்லாம் எம்பிரானாரே, எனக்கு தலைவன், நான் வணங்குகின்ற தலைவன் என்று மாணிக்கவாசகர் சொல்ற. எம்பிரான் என்பது பெருமானுக்குத்தான் அவர் தலைவன், அவர்தான் தலைவன். ஆனால் பெருமானுடைய இயல்பை எல்லாம் புரிந்து கொண்ட அடியார்களும் எனக்கு தலைவன் தான் என்று மாணிக்கவாசகர் பாடுகின்ற பாட்டை இங்கு உரையாசி எடுத்து போட்டிருக்கிறார். அதுல மணிவலை கொண்டு வான் விசிறது என்ன காரணம், தீனை பிடித்ததுக்கு என்ன காரணம், வலைமகளாக உமையம்மை வந்ததற்கு என்ன காரணம், புறாவினை பிடித்து மணந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அர்த்தத்தை தெரியணும்ன்றார். முடிந்த உடனே பார்க்கிறார், கிளையும் நம் கோன் வீச வீசு வரைஞ்சராய், கிளறதோட ஆற்றல் விளைவடு முயன்று பன்னால் விலை செய்யப்படாத மீன் இவ் இளைவன் ஒருவன் தானே பொறுமிசை எரிந்தான் ஈர்த்தான், அழியனம் குலத்துவோர் தெய்வ மகன் ஆவான். அந்த மீனவப்பெல்லாம் பார்க்கிறாங்க, எவ்வளவோ நாம் சிரமப்பட்டு பிடிக்க பார்த்தோம், நம்முடைய வலைக்கு அகப்படாத இந்த மீன் இந்த இளையவன் ஒருவனுக்காக ஒரே ஆள் போய் இந்த மீனை பிடிச்சிருந்தானப்பா, இவன் நம்மளா தெய்வ மகன், நம்ம குளத்துக்கெல்லாம் இவன் தான் தெய்வம், குலதெய்வம் இவன் தான் என்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஊர் மக்கள்லாம் அந்த மீனவர்கள் பேசுகிறார்கள். கைதை சூழ் துறைவன் போகை கைமிக அம்மை ஏங்க, நுழைதல் நுசுப்பில் கல்வாய் நுழைச்சியர் குறைவி தூங்க, பைதடை பகுவாய் கச்சை பரதவருக்கு அலங்கல் ஞாடு செய்த பூம் கோதை மாறை திருமணம் புலர்த்தினான். அப்ப திருமணம் நடக்கிறது, அங்கே எல்லாம் ஓசையெல்லாம் மங்கள ஓசை கேட்கிறதா. கைதசூர் துறைவன் ஓகையினர் நெய்தல் தலைவன், துறைவன் என்றால் நெய்தலத்திற்கு தலைவன், அவன் மகிழ்ச்சி, ஓகை என்றால் மகிழ்ச்சி, ஓகை கைமிக சிறந்த ஒரு மீனவனுக்கு யாருக்கு கொடுக்கணும் தெரியாது, வந்திருக்கிற அந்த அம்மா யாருன்னு தெரியாது, இதுவா நான் வளர்த்த பெண்ணை கொடுக்கிறோம் ஒரு மீனவனுக்கு என்று மிகுகிறான். ஓகை மிகை என்றால் அளவு கடந்த மகிழ்ச்சி பெறுகின்றார். பம்பை மங்கள ஓசை கேட்கிறது வரை உசுப்பு, நொய்தெனும் உசுப்பு என்றால் இடைநர்த்தம், நொய்தெனும் உசுப்பு என்று சொன்னால் இடை மெலிந்திருக்கிறது, இடை மெலிந்திருக்கின்ற இந்த நுழைச்சி என்ற பரதவ பெண்கள் எல்லாம் புறவை ஆடுகிறார்கள், கூத்தாடுகிறார்கள். கைதழி பகுவாய் கச்சை பரதவர் என்று சொல், அந்த பரதவருக்கு என்றால் பைதழை பகுவாய் கச்சைன்ற பாம்புதானே அவருக்கு கச்சை, பெருமானே அரைக்கச்சையாக இருப்பது பாம்பை அணிந்து கொண்டிருக்கிற பெருமான், பாம்பை கச்சையாக அணிந்திருக்கிற பரதவனாக இருக்கிற மீனவர் பெண் இருக்கிறாரே நம்முடைய பெருமான், மீனவனாக வந்திருக்கிறார் இல்லையா, வேஷம் தானே போட்டு வந்திருக்கிறார். அவரை அலங்கல் ஞாடல் செய்த பூங்கோதை, ஞாடல் என்றால் கொன்றை மலர், அந்த கொண்ட மலரால் செய்த மாலை, மாலை அணிந்த
உமையம்மை, அந்த உமையம்மையை மாலை திருமணம் புலர்த்தினான், பெருமானுக்கு திருமணம் செய்கிறார். தன்னிலை வதுவைக்கோலமாயின மருமகனாரும் விண்ணிலை வேர்க்கண்ணாலும் விண்ணிலை வடிமேற்கொண்டு தன்னிலை வடிவாய் தோன்ற தடங்களை மீறந்தாலும் நன்னிலை வடிவே போன்று நந்தியாய் உந்தி தோன்ற. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! அதாவது அந்த மீனவனுக்கு, மீனவர் குலத்திற்கு உமையம்மையும் சிவனுமாக வருகிறார்கள், நந்தி தேவரும் வருகிறார். அந்த காட்சி அரிய காட்சியாக பார்க்கிறான். அவனை பெரிய தவம் செய்திருக்கிறான். திருமணமான உடனே அவர்கள் தங்களை நிலைமாறுகிறார்கள். இயல்பான கோலத்தோடு பெருமான் காட்சி அளிக்கிறான். மருமகன்றார், இப்போ அவருக்கு மருமகனாக போறவர் அல்லவா, கலைஞருக்கெல்லாம் மருமகனாக போற பெருமான் இப்பொழுது விண்ணிலே தோன்றுகிறார். மேற்கண்ணாளா இருக்கிற உமையம்மை உமையம்மையுமாக தோன்றுகிறார்கள். சுரமீனாக இருந்தவர் நந்தி தேவனாக மாறுகிறார். பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறான். அவன் பொற்றவள் விடமேல் காட்சி கொடுத்தவர் கருணை மாற்றம் பெற்றலின் மேலை சார்பால் பிணித்த இப்பிறம் யாக்கு சிற்றறி ஒழித்து புள்ளில் சேர்ப்பன் நல்லறிவு தோன்ற தனு மேறு வீரன் பூங்கடல் அடிக்கடி தாழ்ந்தான். அதாவது வெள்ளை விடவேலே பெருமான் தோன்றுகின்றார். கருணை நாட்டம் என்றதாலே அவருடைய திருக்கண் நாட்டம் பெறுகிறான் பெருமான். விடவேலே இருந்து கொண்டு மீனவ பையன் மீனவர்கள் வளைஞ்சு தலைவனிடம் என்றான். பெருமானுடைய அருளினாலே திருக்கண் நோக்கு படுகின்ற பொழுது ஏறக்குறைய நயனஜெய்சை போல, நயனஜெய்சை பெற்றதாலே மேலை சார்பு வளைஞ்சர் என்ற சார்பு குலச்சார்பு நீங்குகிறதா. மேலை சார்பவர் பிடித்த பிறவி யாக்கை சிற்றறிவு, உடம்பிலே இருக்கிறவர் சிற்றறிவுகளெல்லாம் அந்த சிற்றறிவு ஒழிந்தது. பேரறிவாக பெருமானை கண்டு மகிழ்கின்ற ஆற்றல் வருகின்றதாம். புண்ணீர் சேர்ப்பன் நல்லறிவு தோன்ற என்றால் ஞானம் தோன்றன் அர்த்தம். நல் உணர்வு என்றால் அங்கே ஞானம். புண்ணீர் சேர்ப்பன் என்றால், சேர்ப்பன் என்றால் கடல் நலத்துக்கு தலைவர், செய்தல் நலத்துக்கு தலைவர்லாம் சேர்ப்பன்னு சொல்லுவாங்க. அந்த செய்தல் நலத்த தலைவனா இருக்கின்ற மானிடையாக்கை பெற்று சிற்றறிவுள்ள அவருக்கெல்லாம் ஞானம் பெறுகின்றான். ஞானம் பெற்று பொருள் தருமேறு வீரன், அந்த பொன்மலையை வில்லாக வைத்திருக்கிற வீரன், அந்த வீரன் மேல் பூங்கடல் அடிக்கடி தாழ்ந்தான். பெருமானுடைய திருவிழை சேர்ந்தார், திருவிடையில் வீழ்கின்றான். விழுந்து என்ன சொல்ற மருந்து? இரக்கமில் இழிந்த யாக்கை இடித்துடல் ஏழையேறி புறக்கை இன்று என்போல் வந்த புண்ணிய வடிவம் போற்றி அரக்கேறி பவள செவ்வாய் அணங்கினை மணந்து என் பாசம் கறக்க விடைமேல் என்ற கருணையே போற்றி என்றான். பெருமான் தோன்றுகிறார் என்று சொன்னால் அந்த தோன்றுகின்ற பெருமானை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் அல்லவா. இதையே போற்றி செய்கின்றான். எப்படி இழிந்த யாக்கை, மீனவனாக பிறந்த அந்த யாக்கை போகிறது, இழிந்த குலத்தை நீக்குகிறாய், நீக்கி எனக்கு புண்ணிய வடிவமாக, அந்த புண்ணிய வடிவமாக என்னை மாற்றியிருக்கிறார். அந்த ஒரு குறிப்பு உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன், 40 பக்கம். இழிந்த யாக்கை இழிந்த குலம் நீக்கிய புண்ணிய வடிவம். அதுக்கடுத்து பாசம் நீங்குவதற்காக வெளிவடைவில் இருக்கின்றார் பெருமான். பாசம் நீங்கி இருக்கின்றார். இடபாருடராய் அம்மையப்பனாக காட்சி தருகிறார். அம்மையப்பனாக காட்சி தருவது என்பதை அருள் வழங்குகின்ற காட்சியாக சொல்வான். உயிர்களுக்கெல்லாம் அருள் வழங்குவதற்கு பெருமான் அம்மையப்பனாக வருவான், தனியா வரமாட்டான். அதனால சிந்தான சித்தியார ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகின்ற. உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமான் அம்மையப்பனாக வருகிறான். அவரை ஏன் அம்மையப்பன் சொல்றோம், அப்பா அம்மான்னு ஏன் சொல்றோம் என்றால், சிவஞானமுதிரி ஒரு குறிப்பு எழுதுகிறார், நமக்கெல்லாம் அப்பா அம்மா யார் என்றால் இந்த உடம்பை தந்தவர்கள், உடம்பை பிறப்பித்தவர்கள் எல்லாம் தாய் தந்தை. ஆனால் பெருமாள் என்ன பண்றான், உயிருக்கு அறிவை பிறப்பிக்கிறார், உயிருக்கு அறிவை தருகிறார். எனவேதான் அங்க எழுதியிருக்கிறேன், உடம்பை பிறப்பிக்கின்றார் எல்லாம் தாய் தந்தையர் நமக்கு பெற்றோர்கள், உயிருக்கு அறிவை பிறப்பிக்கின்றார் அல்லவா அவன் அம்மையப்பன். அதுதான் சிவஞானமுதிரி எழுதுறார், உயிருக்கு அறிவை பிறப்பித்தலால் அம்மையப்பராக. இப்ப அம்மையப்பன் என்றதை ஏன் சொல்றோம் என்றால், உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு உயிருடைய அறிவையெல்லாம் தூண்டுகிறான், பிறப்பிக்கிறான். பேரறிவாக சிற்றறிவை மாற்றி பேரறிவாக தருகிறான் அல்லவா. உயிரை தூண்டுவது அறிவை தூண்டுவதாலே அவன் அம்மையப்பன் என்று நான் வைத்துக் கொள்ளும். அதனால இங்க அம்மையப்பனாக இருக்கின்றாய் நீ என்று புண்ணிய வடிவாக அறக்கறை பவள செவ்வாய் அணிங்கனை மணந்து என் பாசம் கறக்க
நான் வளர்த்தபடி மணந்து கொண்டதால் என்னுடைய பாசம் நீங்கியது அல்லவா? விடுமேல் என்று சொல்லி அல்லவா பாசத்தை நீக்குவதற்காக நீ இருக்கிறாய் அல்லவா என்று சொல்றார். அகவே அகையிலான் பரவி நின்ற அன்பரை நோக்கி, பன்னால் மகவிலா வருத்தம் நோக்கி உமையண்ணா மகளா தந்து தகவினால் மணந்தே நீ தாரணியில் தனதன் என்ன தகவிலா போகம் மூழ்கி நம் உலக அடைவாய். பெருமா என்ன சொல்றார், அகையிலான் என்றால் அடியாருடைய மனசிலே இல்லமாக இருக்கின்றவன், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் சொல்றதுனால அடியார்கள் மனத்தை கோயிலாக கொண்டிருக்கிறான் பெருமான். அகையிலான் அகமே இல்லமாக பெருமான், பெருமானை எப்பொழுதுமே நினைக்கின்ற அந்த அடியார் மனமே கோயிலாக இருக்கின்ற பெருமான் பரவி நின்ற அன்பனை நோக்கினார். போற்றி போற்றி என்று போற்றான் இல்லையா, அந்த அவனை நோக்கி பன்னாள் மகவிலா வருத்தம் உனக்கு குழந்தை இல்லாம வருந்தினாய் அப்பாரி, மகளிலா வருத்தம் நோக்கி உமையை நாம் மகளாக தந்தோம், உமையை மகளாக தந்தோம் நாங்க தந்து தகவிலான் மன தகவில் நாம் மணந்தோம் என்று அழகாக இப்பொழுது மணந்து கொண்டிருக்கிறோம். தகவினால் மணந்தோம், நீ இந்த தரணை என்ன செய்யணும், தனதன் என்ன, தனதா குபேரன், குபேரனை போல நிறைய செல்வத்தை பெற்று குறைவில்லாத செல்வத்தை பெற்று இன்பத்தோடு இருப்ப நகவிலா போகம் முழுவாய் அருளினாலே, நம்முடைய அருளினாலே உலக போகத்தை எல்லாம் அனுபவித்து பின்னால் நம் உலக அடைவாய், சிவலோகத்துக்கு வருவாய் என்று சொல்லுகிறார். சொல்லி அதுல மறைகிறார். பெண்ணினை வதுவைக்கு இந்த பெருந்துரை சேர்ப்பதற்கு அன்று தன்னடி சுரந்து நல்கினார். தருமமால் விடைமேல் தோன்றி வெண்ணிலை நின்றான் சென்றான் வேத்திரப்படையானோடும் எங்கே உள்ளிரை அன்பரோடும் உத்தரகோசமங்கை. அது அந்த கடைசி பாட்டு ரெண்டு பாட்டு அவர் சொல்ற உத்தரகோசமங்கைக்கு செல்கிறார் என்று அதை வாழ்த்தி விட்டு, நீனவ தலைவனே நீ பின்னாலே சிவலோகம் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விட்டு பெருமான் மறைகிறார். உத்தரகோசமங்கை செல்கிறார். வேத்திரப்படையான பிரம்பு படை, பெரும்பை படையாக காவலா வைத்துக் கொண்டிருக்கின்ற பாயிற்காவலா இருக்கின்ற நந்திதேவரை அழைத்துக் கொண்டு உமையம்மையோடு அங்கே உத்தரகோசம் அங்கே செல்கிறார். அங்கே சென்று அங்கிருந்து அநாதமூர்த்தி ஆதினான் மறைகள் ஏற்றும் கொங்கிரும் கமலச்செல்வி குறைகள் வணங்கி கேட்ப அங்கிருந்து அவற்கு வேத பயனலாம் திரட்டி உன்னீர் பொங்கிரும் புதைபோலட்டி புகட்டினான் செவிகளார என்று அங்கிருந்து அநாதிமூர்த்தியா இருக்கிற பெருமான் நான்மறைகளை எல்லாம் சொல்லி ஆகமங்களை எல்லாம் பொருள் சொல்லுகிறார். பொங்கிரும் கமல செல்வியாக இருக்கின்ற தாமரை செல்வமகள் போல, அதாவது திருமகளைப் போல அழகாக இருக்கின்ற அந்த உமையம்மையை வணங்கி கேட்கிறாங்க. இந்த அம்மா முன்னதான் அலட்சியமா கேட்டாங்க, நினைவுப்படி வணங்கி கேட்கிறாங்களாம். வணங்கி கேட்டு பங்கிருந்தவள் என்றா பாகமாக உமையாக பக்கத்தில் இருந்தவள் அல்லவா, அவள் வேத பயனெல்லாம் திரட்டி தருகிறார் எதுபோல் என்றால் புன்னீரும் பொங்கு இரும் சுதைபோல் அட்டின்ன கடலிலே இருக்கின்ற அமுதம், கடலிலே தோன்றிய அமுதத்தை சொய்வது போல அந்த ஆகம பொருளையெல்லாம் திரட்டி அமுதம் போல திரட்டி தருகிறார். செவிகளார புகட்டினார் உமையம்மை கேட்டு அதையெல்லாம் செவிகளிலே கேட்டு மகிழ்ந்தாள். இப்ப ஆகம செய்தியெல்லாம் உள்ளவாறு கேட்டாள், வணங்கி கேட்டாள் என்று உத்தரகோசம் அங்கைக்கு சென்றார் என்ற செய்தி இங்க வருகின்றது. கடைசி பாட்டாக அவ்வேலை அன்புடையார் 60,000 அளித்து பாச வெவ்வேலை கடப்பித்து ஈடாத பரானந்த வீடு நல்கி மைவேலை அணைய வழி அங்கையற்க நங்கையோடு மதுரை சார்ந்தான் வேலை நிலம் புறக்க முடிகவித்து பாண்டியன் என்று இருந்த மூர்த்தி. சௌந்தர பாண்டியனாக மதுரையிலே ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த வேலை நிறம்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை காப்பதற்காக முடிகவித்திருக்கிறான். சௌந்தர பாண்டியனாக முடிகவித்துக் கொண்டு முதலில் இருக்கின்றான். அந்த உத்தரகோச மங்கையில 60,000 பேர் அடியார் இருந்தார்கள். 60,000 பேர் அடியார்களுக்கெல்லாம் அவன் உபதேசம் செய்து வர வீடு பேர் நல்கினார் என்று வருது. நான் சொன்னா 60,000, 64 பேர் என்றெல்லாம் நமக்கு வருகின்றது. 1,000 என்றெல்லாம் சொல்றாங்க. புராணங்கள்ல அந்த எண்ணிக்கை மாறுகிறது. உத்தரகோச மங்கையில இருந்த முனிவர்கள் அடியார்கள் எல்லாம் 60,000 பேர் நீங்க சொல்ற அன்புடைய 60 அன்புடையார் 60,000 பேர் நீங்க சொல்ற 1,000 பேர் என்று ஒரு சொல்ற வழக்கம் உண்டு, 64 பேர் சொல்ற வழக்கம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் வெவ்வேலை கடப்பித்து பாசவரை பாசக்கடலை நீங்கினார்கள். பாசக்கடலை நீங்கி வீடார பரமானந்தம் அடியார பரமானந்தமா இருக்க சிவானந்தத்தை நல்கினார்
நல்கி மை வேலை அணைய வெளி அங்கையற்கண். மீனாட்சி போல் மை வேலை என்றால், மை என்றால் கருப்பு இருக்கும், கருங்கடல் போல் உள்ள கண், கருப்புக்கு மட்டும் சொல்லணும், கருப்பா இருக்கிற நிறமா கண்ணுக்கு அழகு எதுன்னு கருப்பு நிறம். அந்த கருப்பு நிறம் வாய்ந்த அந்த வெளி அங்கையற்கண்ணி அம்மா, இந்த அம்மாவுக்கே மீன் வழி மீனாட்சியின் பெயர். அங்கையற்கண்ணி என்பது தமிழ் பெயர். அங்கையற்கண் அங்கையோடு, அங்கையற்கண் அங்கையோடு மதுரை சார்ந்தா இந்த நில உலகத்தில் முடிகவித்துக் கொண்டு சவுந்தர பாண்டியனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதோடு அந்த பாடல் நமக்கு முடிகிறது, அதோடு அந்த வலைவீசின படலம் என்பதும் நம்ம முடிகிறது பார்க்கிறோம். அதனால ஆகவச் சிறப்பு வலைவீசின படலம் என்று கீர்த்தித்தலைவர் சொன்னதெல்லாம் இப்போது திருவிளையாடல் புராணத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்பி திருவிளையாடல ரொம்ப சிறப்பாக இதோட சுருக்கமாக சொல்லுகிறார், வலைவீசியை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார். ஆனால் அவரும் கூட உத்தரகோஷம் அங்கே செல்கிறார் என்றுதான் அவரும் சொல்லுகிறார். அதோடு அந்த பகுதி முடிகிறது. இனி அடுத்து நமக்கு வாதவுரரை பற்றி திருவாசகத்துல தனக்கு செய்த அருள் அருளிப்பாடெல்லாம் சொல்றான் இல்லையா, அதாவது நரியை குதிரையாக்கியது, திருப்பெருந்துறையை தனக்கு உபதேசித்ததெல்லாம் சொல்றான் இல்லையா, அதையெல்லாம் நம்ம திருவிழா புராணத்துல எப்படி சொல்லப்படுகிறது என்பதை பின்னால பார்க்கலாம். இந்த அளவோடு நாம் இன்றைக்கு வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். அடுத்த வகுப்புல வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் என்று வருகிறது. திருப்பெருந்துறைக்கு செல்வதற்கு செல்லுகின்ற பெருமான் புருந்த மரத்தங்களில் இருந்து வாதவூரருக்கு உபதேசம் செய்ய போகிறார். அந்த திருவிளையாடல் விஷயத்தை நம்ம நம்பி திருவிளையாடலோடு சேர்த்து நம்ம அடுத்து சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவோடு நான் இன்றைக்கு நான் வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அன்பர்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நம்ம நிறைவு செய்யலாம்.